ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ இது வந்து ஒன் டைம் ஆஃப் கோர்சஸ் தான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கோர்ஸில் இதுவும் ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதோட கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜி அப்படின்றது தான். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அப்படின்றது அது ஒரு ஃபுல் கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஜி கோர்ஸ். யூஜினா வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அதாவது இருதயத்தை பற்றி படிக்கக்கூடிய பேசிக்கான ஒரு கோர்ஸ் தான் வந்து கார்டியோ டெக்னாலஜி அப்படின்றது, ஓகேங்களா? கோர்ஸ் டூரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 வருஷம் இருக்கும். ஸோ கோர்ஸோட டைப் எக்ஸாம் டைப் பார்த்திங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் தான், ஓகேவா? ப்ளஸ் டூ கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூ முடிச்சதில் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் அந்த கோர்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது 3 கோர்ஸாக எடுத்துருக்கணும். அவங்க கூட படிக்கக்கூடிய அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 3 ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெயின் சப்ஜெக்டாக அவங்க எடுத்து படிச்சிருந்தா இன்னும் சூப்பர், ஓகேங்களா? கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா மெரிட்டில் வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது வந்து என்னென்னா லீகலாக சொன்னேன். கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகி 5,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு 65-1 lakh தான் வந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து இருந்திருக்கு. கோர்ஸோட ஆவரேஜ் சேலரி, அதாவது இதை படித்து முடிச்சுட்டு போனால் அவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 lakh மினிமம் வந்து ஒரு 20 lakh வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலை பொறுத்து அப்ராடை பொறுத்து அவங்களோட சேலரி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இந்த கோர்சஸ்க்கான ஆஃபர்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இருக்குது, அதேமாதிரி மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். இதில் பூரா வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிஎஸ்சி கார்டிக் டெக்னாலஜி, கார்டியோ டெக்னாலஜி, இதோட ஜாப் பொசிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? ஐசியூவில் வந்து அசிஸ்டண்டாக இருக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன், டயாலிசிஸ்னால் தெரியலைங்களா, அந்த சிறுநீரக கல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியனாகவும் இருக்கான். நெக்ஸ்ட்டு கார்டியாலஜிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, கார்டியாலஜிஸ்ட் வேறு, கார்டிக் டெக்னாலஜிஸ் வேறு. கார்டிக் டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி அண்டர் கிராஜுவேட். கார்டியாலஜிஸ்ட் அப்படின்றது என்ன, இதுக்கு மேலே அடுத்தபடி தான் வந்து என்னென்னா கார்டியாலஜிஸ்ட் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்ம வந்து இந்த பிஎஸ்சி கார்டிக் டெக்னாலஜியை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நிறையா ஜாப்ஸ் வந்து இப்போ வேக்கன்சியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து நிறையா பேர் இருக்காங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக கார்டிக் டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னா இருதயத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் வந்து என்னென்னா கார்டிக் டெக்னாலஜி அப்படின்றது, ஓகேங்களா? நிறைய ஜாப்ஸஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 4,000 டெக்னாலஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதாவது 4,000 nurses இருக்காங்க அப்படின்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 80,000 patient வந்து இருக்காங்கிறதா சொல்லிட்டு ஒரு சர்வே கொடுக்குறாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேலரி நான் சொன்னேன் இல்லைங்களா, மினிமம் வந்து 4 lakh ஸ்டார்ட் ஆகி 55 lakh வரலையும் மந்த் சேலரி வந்து இருக்கும், ஆனுவல் சேலரி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? என்னை பொறுத்தவரையும் பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறதுக்கு கார்டியோடெக்னாலஜிஸ்ட் எடுத்தால் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து என்னென்னா ஸ்டடி முடிச்சதுமே உடனே ஒரு ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிரும். பட் ஆனால் கார்டிக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹாஸ்பிட்டலில், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலில், அதுக்கு தகுந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணி உங்களை ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா கார்டிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது. ஐ திங்க் இஸ் அண்ட் பெஸ்ட் கோர்சஸ், ஓகே? யூ கேன் ட்ரை இட்.